பக்தி நெறி வழிகாட்டு நான்காம் பகுதி. சோதனைகளை எதிர்த்து போராட உதவி புரியும் அறிவுரைகள். முதல் அதிகாரம். பிறர் நம்மை பற்றி என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்று நாம் கவலை கொள்ளுதல் தகாது. நீ பக்தி நெறியை கடைபிடித்து புண்ணிய பயிற்சியில் ஈடுபடுகிறாய் என்று உலகத்தார் அறிந்தவுடன் உன்னை இகழ்ந்து தூற்றி ஏளனம் செய்ய தொடங்குவார்கள். போலி வேடக்காரன் என்றும் நடிப்பு பக்தன் என்றும் கீழ் மக்கள் உனக்கு பட்டம் சூட்டுவார்கள். உலகத்தில் வாழ வகை தெரியாததால் வாழ்க்கையில் வெறுப்புற்று கடவுள் பக்கம் திரும்பியிருக்கிறாய் என்று பேசிக்கொள்வார்கள். உனக்கு புத்தி புகட்ட வருவார்கள். உனக்கு பகுத்தறிவு போதனை செய்வது தங்கள் கடமை என்று நினைத்து கொள்வார்கள். நண்பனே, நீ ஏன் இவ்வாறு கெட்டுப்போகிறாய்? மக்கள் உன்னை மதிக்க மாட்டார்களே. உலகம் உன்னை இகழ்ந்து தூற்றுமே. இளவயதிலேயே நீ கிழவனாகிவிடுவாய். உன் குடித்தனம் சீர்குலைந்து போகும். நாலு பேர் முன்னால் மதிப்பாக வாழ வேண்டாமா? மீட்பு அடைவதற்கு இத்தனை ஜபமும் தபமும் தேவையில்லையே என்றெல்லாம் பேசுவார்கள். பக்த ஆன்மாவே, இவையெல்லாம் பொருளற்ற பித்த பிதற்றல்கள். இவர்கள் உன் உடல் நலத்தை பற்றியோ குடித்தனத்தை பற்றியோ கவலை கொள்பவர்கள் அல்லர். நீங்கள் உலகத்து மனிதராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை அன்பு செய்திருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்து மனிதர் அல்லாததாலும், நான் உங்களை உலகத்து நின்று தெரிந்து கொண்டதாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்றார் ஆண்டவர் இயேசு. இரவு முழுவதும் பகல் முழுவதும் சிலர் சீட்டு சதுரங்கம் ஆடி காலத்தை கழிப்பதை காண்கிறோம். மனத்திற்கும் உடம்பிற்கும் களைப்பையும் அலுப்பையும் தரும் பயனற்ற ஆட்டங்கள் இவை. ஆனால் இந்த சீட்டாடிகளை கண்டிக்கவோ திருத்தவோ யாரும் முன்னுக்கு வருவதை காணோம். யாரேனும் ஒருவர் ஒரு மணி நேரம் தியானம் செய்தால் அல்லது நன்மை வாங்க ஆயத்தம் செய்வதற்காக ஒரு மணி நேரம் முன்னதாக படுக்கை விட்டு எழுந்தால் அவனுக்கு பித்துக்குழி பட்டம் சூட்டி அவனை குணமாக்க வைத்தியரை தேடிப்போவார்கள். பல வாரங்கள் பல மாதங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து கூத்து பார்ப்பதில் சிலர் சளைக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்துமஸ் இரவு கண்விழித்தால் மறுநாள் பாயும் படுக்கையும் மருந்தும் மூலிகையும் தேட வேண்டியதுதான். உலகத்தின் தீர்ப்பு எப்பொழுதுமே அநியாயமானது. உலகம் தன் தாசர்களுக்கும் ஏவல் ஆட்களுக்கும் மிகுந்த தயை தாட்சணியம் காட்டும். கடவுள் நெறியை நாடுவோரை இரக்கமின்றி தூற்றும். நாம் உலகம் விரும்பும் வழிகளில் புகுந்தால் நம் ஆன்மாவை இழப்பது திண்ணம். உலகம் மிக பொல்லாதது. அதன் ஒத்துக்கு மத்தளம் போட்டு மீள கண்ணியமுள்ள எந்த மனிதனாலும் முடியாது. அருளப்பர் உணவருந்தாமலும் பானம் பருகாமலும் வந்தார். நீங்கள் அவரை பேய்பிடித்தவன் என்கிறீர்கள். மனுமகன் உணவருந்தியும் பானம் பருகியும் வந்தார். நீங்கள் அவரை பேருண்டி விரும்பி என்றும் திராட்சரச குடியன் என்றும் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்கிறார் ஆண்டவர். பக்த ஆன்மாவே, உலகை மகிழ்விக்கும் பொருட்டு நாம் சற்று சிரிக்கவும் ஆடவும் பாடவும் தொடங்கினால் உலகம் நம் செயல்களை கண்டு திடுக்கிட்டு இடரல்படும். நாம் வேடிக்கை பராக்குகளில் பங்கு கொள்ளாமல் விலகி நின்றால் உலகம் நம்மை போலி பக்தர்கள் என்று இகழும். நாம் ஆடை அணிந்தால் தீய எண்ணத்தோடு அவ்வாறு செய்கிறோம் என்று உலகம் குறை கூறும். ஆடை அணிகளில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் நம்மை கருமிகள் என்றும் ஈனர்கள் என்றும் உலகம் தூற்றும். நம் மகிழ்ச்சியை ஒழுக்கக்கேடாகவும் நம் தவ வாழ்க்கையை சிடுசிடுப்பாகவும் உலகம் சித்தரிக்கும். நம்மை குறை கூற உலகம் விழிப்புடன் காத்திருப்பதால் அதை மகிழ்விக்க நம்மால் என்னாலும் முடியாது. அது நம் குறைகளை மிகைப்படுத்தி பாவம் என்று பறைசாற்றும். நம் அற்ப பாவங்களை சாவான பாவங்களாகவும் நம் வலுக்குறைவால் செய்த அற்ப தவறுகளை மனம் பொருந்தி செய்த அக்கிரமங்களாகவும் வர்ணிக்கும். அன்பு கனிவுள்ளது, இரக்கமுள்ளது என்றார் புனித சின்னப்பர். ஆனால் உலகம் தயை தாட்சண்யம் அற்றது. அன்பு தீங்கு நினையாது. உலகமோவெனில் தீங்கன்றி வேறெதுவும் நினையாது. நம் செயல்களை குறை கூற இயலாத பொழுது நம் எண்ணங்களை ஏனும் உலகம் கண்டிக்க முன்வரும். ஆட்டுக்குட்டி வெண்மையாயினும் கரியதாயினும் கொம்புடையதாயினும் கொம்பில்லாததாயினும் ஓநாய் அதை விழுங்காமல் விடாது. நாம் எவ்வளவு கவனமாக நடந்து கொண்டாலும் உலகம் நம்மை எப்பொழுதும் எதிர்த்து போராடிக்கொண்டே இருக்கும். நாம் ஒப்புரவு அருட்சாதன தொட்டையில் சற்று நீண்ட நேரம் தங்கிவிட்டால் இத்தனை பாவங்கள் சொல்வதற்கு இருக்கிறதா என்று உலகம் கேட்கும். நாம் விரைவாக ஒப்புரவு அருட்சாதனத்தை முடித்து கொண்டால்
நாம் ஒப்புரு வருட்சாதனம் செய்யவே இல்லை என்று தீர்ப்பு சொல்லும். நம் நடையுடை செயல்கள் அனைத்தையும் உலகம் கவனித்து கொண்டே இருக்கும். நாம் ஆத்திரத்தில் சொன்ன ஒரு சொல்லை மிகைப்படுத்தி முரட்டு குணமுடையவர்கள் என்று நம்மை பழிக்கும். நம் அலுவல்களில் நாம் காட்டும் கவனத்தை பேராவலாகவும் நம் கனிவையும் பணிவையும் அசட்டுத்தனமாகவும் வரையறுத்து கூறும். ஆனால் இவ்வுலகத்து மக்களின் சினத்தை நேர்மை என்றும் பேராவலை கவனம் என்றும் பற்றுதல்களை நற்குணங்கள் என்றும் உலகம் புகழ்ந்து கொண்டாடும். தேனீக்களின் வேலையை கெடுப்பது சிலந்திகளுக்கு எப்பொழுதுமே பேரின்பம்தான். பக்த ஆன்மாவே, நெறிகட்ட இவ்வுலகத்தின் தீர்ப்புகளை அசட்டை செய்வோம். இருளை மட்டும் விரும்பும் ஆந்தை ஒளியில் இன்பமாக உழவும் பகற்பறவைகளை அச்சுறுத்துவது போல் உலகம் நம்மை எவ்வளவு வேண்டுமானாலும் எள்ளி நகையாடட்டும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம் திட்டங்களிலும் தீர்மானங்களிலும் அணுவளவு விட்டு கொடுக்காமல் உறுதியாய் இருப்போம். நாம் பக்த வாழ்க்கையை மனமுவந்து நாடுகிறோமா, நம்மை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நம் உறுதிதான் எண்பித்து காட்டும். வால் நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஏறக்குறைய ஒரே வகையில் ஒளி வீசுவதாக வெளிப்பார்வைக்கு தோன்றும். ஆனால் வால் நட்சத்திரங்கள் ஒரு சில நாட்கள் மட்டும் ஒளி வீசி மறைந்து போகும். கிரகங்களோவெனில் எப்பொழுதும் ஒளி வீசி விளங்கும். அவ்வாறே நடிப்பு பக்தியும் உண்மையான பக்தியும் வெளிப்பார்வைக்கு ஒரே வகையாக தோன்றினாலும் நடிப்பு பக்தி நீடித்து நிற்க இயலாது, புகை போல் மறைந்து ஒளியும். உண்மையான பக்தி அசைவின்றி உறுதியாக நிலைத்து நிற்கும். நாம் பக்தி நெறியை கடைபிடிக்க தொடங்கும் பொழுது உலகம் நம்மை பகைப்பதும் இகழ்வதும் நம் பக்திக்கு உறுதியைத்தான் தருகிறது. இத்தகைய எதிர்ப்புகள் அகந்தையினின்றும் வீண் பெருமையினின்றும் நம்மை பாதுகாக்கும். இஸ்ராயேல் மக்களுக்கு எகிப்து நாட்டில் பிறந்த ஆண் குழந்தைகளை பாரவோன் அரசன் கட்டளைப்படி பிறந்த அன்றே செவிலியர்கள் கொலை செய்தார்கள். அகந்தையும் வீண் பெருமையும் அந்த செவிலியர்களைப் போல் நம் பக்தியை அதன் பிறப்பிலேயே நசுக்கி விடுகின்றன. நாம் உலகத்தை முற்றும் துறந்தவர்கள். ஆகவே உலகமும் நம்மை முற்றும் துறந்து புறக்கணிப்பதில் வியப்பதுவும் இல்லை. உலகத்தார் நம்மை முட்டாள்கள் என்று இகழ்வார்கள். நாமும் உலகத்தாரை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று ஒதுக்கி விளக்குவதுதான் தகுதி.